ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேவோ. நம்ம இப்படி என்ன பார்க்க போறோம்னா, அதாவது அவசரத்துல கையப்பட்ட அண்டாவுக்குள்ளே போக மாட்டேங்குது, இதுக்குள்ள போக முடியல பாருங்க. எப்படி பின்னாடியே வரீங்க பாருங்க. ஆனா பைத்தியக்காரங்களா இருங்கடா, இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். வருவியா வருவியா மாலுத்து, என்னது வர வர ஹெட்சாட் விழுக மாட்டேங்குது நம்மளுக்கு, ஹெட்சாட் வரவில்லையா அப்படின்ற மாதிரி. மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துடுங்க, ஹெட்சாட் அடிக்கிற மாதிரி அப்படியே மறக்காம லைக் கொடுத்துடுங்க. நீங்க கேட்டதுக்காண்டே ஒரு ஹெட்சாட் பார்சல் பண்ணியாச்சு, லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கரண புராணத்தின்படி தண்டிக்கப்பட்டு விடுவீர்கள். மறக்காம எல்லாரும் லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு. எல்லாரும் லைக் கொடுக்குறீங்க, பாக்குறீங்க, யாராச்சும் பண்ணாம பாத்தீங்க என்ன இன்னைக்கு ஓரா பேசிக்கிருக்கா, லைக் பண்ணிருங்க. அதானே வேற இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பாக்க போறோம்னா, இன்னைக்கான வீடியோ இந்த ஒரு வீடியோ போதும் இருங்க, அடிச்சு கொண்டு விடாதீங்க. கருத்து சொல் என்ன, நீ இருக்கீங்க இந்த எனிங்கல ஓரா ஓடி அப்படியே ஓடிடு, அந்த பக்கம் பார்த்து ஓடிடு. நான் ஒண்ணு பேச போறேன், அதாவது என்ன, நம்ம சேனல் புதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மேட்டர் கிடையாது, இனிமே வரப்போறதே மேட்டர். இந்த வீடியோ இந்த பத்து என்ன பண்றோம்னா தமிழ்நாடு கேமிங்ல நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ மலையை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா, அவன் கொடுக்கக்கூடிய நம்ம கண்டென்ட் நம்ம என்ன போட்டாலும் வெளியே தெரியும். நம்ம தமிழ் பிளேயர்ஸ், அதாவது நம்ம தமிழ்நாடு, அதாவது மோஸ்ட்லி தமிழ் பிளேயர்ஸ், நம்ம பண்ற குறும்புத்தனங்கள், கோபங்கள், அப்புறம் சண்டைகள், அப்புறம் நம்ம பண்ற சில பல விசக்கிரிமியலான வேலைகள், சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் வெளியே தெரிய வர. இருங்க, கருப்பு குளோவல் யார் போட்டது? நானே குளோவல் போடலாம் இருந்தேன், எனிமே இந்த குளோவல் போட்டேன். அப்பா ரங்குசாமி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு. என்னது பாம்பு, டேய் நல்லா இருந்தாடா சொன்னேன், என்னடா பாம்பு போடுறீங்க, நாகரிகம் இல்லாத பாய். ஒரே காசியம் போட்டு வந்திருக்காங்க. என்னடா பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, அது வெளியே தெரிய மாட்டேங்குது. என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது என்னைய மாதிரி இந்த மாதிரி செத்து செத்து போற மாதிரிங்க, ஏதாச்சும் பண்ணி முன்னாடி வந்துடலாமே, ஸ்கில் ஏதாச்சும் ஒண்ணு புதுசா யாருமே பண்ணாத பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணா புஸ்கன் போயிருது நம்ம இதுல மட்டும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லன் CR7 அவங்க வந்து இந்த அப்டேட்ல ஒண்ணு வந்துச்சு பாருங்க, ஹை சிம்பிள் மாதிரி ஒரு கண்ணு மட்டும் காட்டுவாங்க, அந்த கண்ணை திருப்பி பார்த்தா பின்னாடி ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம்னு. இப்ப எப்படின்னா, ஒன் டேப் அந்த கண்ணு, அந்த அந்த கண்ணை மட்டும் மூவ்மெண்ட், ஸ்கிரீனை மூவ் பண்ணாம அந்த கண்ணை திருப்பி பார்த்து ஒன் டேப் அடிக்கணும். இது வேற யாரும் போட்டுருந்தீங்கன்னா பிச்சுக்கு போயிருக்கும். நம்ம வில்லன் CR7 அவர் போட்டிருக்காரு, அவர் போட்டு 54K வேற சர்வர்ல போட்டு பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கோம். இது நம்ம இதுல அதனால அப்படித்தான் நான் சொல்றது, உங்களுக்கு புரியுறதா? நேத்து நானும் போட்டேன் இந்த பேக்ரவுண்ட்ல எடிட் பண்ணி, நானும் அப்படி சென்டிமெண்ட் இண்டிமெண்ட் எல்லாம் கலந்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அத பாருங்களேன். எப்பயும் நம்மளுக்கு 100,000 வியூஸ் போயிட்டு இருக்கோம், நேத்து கேம் பிளே போடுறேன், 50,000 மட்டும் போகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அப்பதான் தெரியுது நம்ம தமிழ் கம்யூனிட்டில கேம் பிளேவுக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமே தெரியும். அது வந்து அந்த கூட்டம் யாரும் தெரியுமா, அவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது தமிழ்நாட்டுல கேம் பிளேவுக்கு சப்போர்ட் இல்லப்பா, இது தமிழ்நாட்டுல கேம் பிளேவுக்கு சப்போர்ட் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க, சொல்றேன் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹரிஷ் கேர் ப்ரோ பண்றாரு. ஒன்னும் சொன்ன போட்டு ஸ்கில் பிளேயர்ஸ் கூட ஒன்னும் சொன்ன போட்டு அவங்களை வெளியே கொண்டு வராரு. எப்படியாச்சும் ஒருத்தவங்களே வெளியே கொண்டு வராங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்பயே ஒரு 5-6 பேருக்கு மேல போட்டாரு. அதே மாதிரி நம்மளும் போடுவோம், நம்மளும் காப்பி அடிப்பேன். ஹரிஷ் கேர் ப்ரோ, உங்க ஐடியாவை காப்பி அடிக்க போறேன், எல்லா ஸ்கில் பிளேயர் கூட ஒன்னும் சொன்ன போட்டு அடி வாங்கி தாக்க போறேன். ரைட், இது ஒரு பிளான்ல ஒரு பங்கம். அது சைடு, அடுத்து ரெண்டாவது நம்ம பாண்டு கில் இருக்காரு, அவர் வந்து 20 கில் அடிச்சு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம தன்ராஜி 25 கில் அடிச்சிருக்கான். அதுக்கு போன வியூஸ் எவ்வளவு தெரியுமா, 5K. நேத்து நான் இப்படி பாத்தீங்களா, எப்படி இப்படிலாம் அடிச்சிருக்கேன், அடிச்சேன், அடிச்சு போடுறேன், 50K காணவில்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், எங்க போனீங்க நேத்து அந்த 50,000 பேர் எங்க போனீங்க? அதாவது கேம் பிளே போட்டா கொஞ்சம் லைட்டா சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் தானே வர முடியும். முடியும் புதுசு புதுசா பண்ணணும் தோணும். அதுக்கப்புறம் இது இது இதுதான் ஹார்ட் பீஸ், ஹார்ட் பீஸ் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒன்னு சொல்லியிருப்பேன், அதனால ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஹார்ட் பீஸ் என்ன தெரியுமா, இந்த இடம் தான். அதாவது நம்ம எஸ்கே செப்பி இருக்காரு, அவர் வந்து 2 தடவை ரீஜியன் டாப் 1 அடிச்சிருக்காரு. அவரை வந்து அப்படியே அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல எஸ்கே செப்பி யாராச்சும் ஒரு ஆள் பேர வச்சுட்டு வந்தாலும் நானே போட்டுருவேன், எஸ்கே செப்பி இன் மை மேட்ச் அப்படின்னு போட்டா ஜூஸ் பிச்சுக்கும். ஆனா 2 தடவை போனார் அவரு. நம்ம மகிழ்ச்சி இருக்காப்லயே
பத்து தடவை, அடுத்த சீசனோட பத்து தடவை. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சின்னு தெரியும், தமிழ்நாட்டுல தெரியும், வெளியே தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்மளே அதிகமா பேச மாட்டோமே, நம்மளே அதிகமா சொல்றோமா? எங்க என்ன மகிழ்ச்சியா, நம்ம ஊர் தஞ்சாவூருக்காரு, அது ரைட் விடுங்க, மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அதாவது நம்ம பண்ணா சாதனை இல்ல, அடுத்தவன் பண்ணா சாதனை. இது எப்படி இருக்கு தெரியுமா, கேக்கலயே சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன அடிக்கிறோம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஒருத்தனுக்கு இது நான் சொல்றது இல்லங்க, நேத்து நேத்து சொன்னது. இந்த வீடியோ எதுக்கு பேசுறேன்னா, நான் இன்னைக்கு இந்த வீடியோவே போட்டிருக்க மாட்டேன், நான் விசாரிக்க இருந்திருப்பேன். அதாவது நேத்து ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணி போட்டோம்ல, நல்லா ஒன் டாப்ல அடிச்சு ஸ்கில்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நேத்து அந்த வீடியோ போட்டு நான் வாட்ஸ்அப்லயும் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல நான் கோட்டமில்லன் 37K ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருக்கேன், பாய்ஸ் மட்டும் இல்லாம அப்படியே பொண்ணுங்களும் பண்ணீங்கன்னா ஐயோ என்னமோ பேசுறவே. அதாவது நம்ம ரைட் விடுங்க, அது அந்த அதுலயும் போட்டிருந்தேன். போட்டிருக்கப்ப என்னப்பா ஸ்கில் காமிச்சு வீடியோ போட போறீங்களா, போடாங்க போட என் வியூஸ் போகாதுனாங்க. ரைட்டு போடுவோமே அப்படின்னு போட்டு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நான் நினைச்சேன் எங்க பசங்க என்ன போட்டாலும் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனா எனக்கு பல்ப் குடுத்துட்டீங்க. ரைட் விடுங்க, நம்ம பேசி போட்டாலே பாப்பேன்றீங்க எல்லாரும். சரி பேசிய போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ என்ன கஷ்டம் இந்த ஒரு வீடியோ நான் சொல்றேன் பாருங்களேன். என்னைக்குமே நான் சொன்னத, அதாவது காலையில 6:30 எந்திரிப்போம், 6 இல்லாட்டி 7 மணி இல்லாட்டி 7:30 எந்திரிப்போம். 7:30 எந்திரிச்சு கண்டென்ட் எடுக்கணும்ல, கண்டென்ட் எடுக்கணும், இன்னைக்கு வீடியோ கொடுக்கணும், தினமும் ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றப்ப அடிப்பாங்களா, சரி ரைட்டுன்னு
காலையில பச்சை தண்ணி கூட குடிக்காம டீ கொண்டு வருவாங்களே, நீ டீ எல்லாம் வந்தோன்னு குடிச்சிருவீங்களே. எங்களுக்கு டீ வந்து வச்சா 8 மணிக்கு வச்ச டீய மறந்துருவோம், 12 மணிக்கு குடிப்போம். 12 மணிக்கு எப்படி இருக்கும், 8 மணிக்கு போட்ட டீ 12 மணிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் காலையில சாப்பாடு 2 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியான சாப்பாடு 10 மணிக்கு சாப்பிடுவோம், நைட்டு சாப்பாடு விழுந்துரும், அதுக்கு மேல சாப்பிடவே முடியாது. இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு வீடியோ எடிட்டிங் போட்டு போட்டா வியூஸ் வராது. இது எங்கள் கஷ்டம், அவ்வளவுதான், வேற இல்ல. என்னோட ஒரு நாள் முழுதே இதுல போயிடும். அப்புறம் எனக்கு பிடிச்சவங்க, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம பேசுற ஒரு ஜீவன், இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு டைமே இருக்காதா? அவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, சண்டையை போட்டுருவாங்க. ஏண்டாடு என்ன பேச கூட உனக்கு நேரம் இல்லை அப்படின்றப்ப எல்லாத்தையும் சண்டையை போட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி அதை போட்டு இதை போட்டு வீட்டுல சாப்பிடாம கிடந்து உடம்பு போய் தூக்கம் இல்லாம கண்ண இந்த செல்ல செல்ல பார்த்து கண்ணு வேற சிவப்பு கலர் ஆயிருது ரைட்டுன்னு பார்த்தா நம்ம படுற கஷ்டத்துக்குள்ள பலன் கிடைக்காம என்னே நான் என்னன்னு சொல்லல, நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட ஜாலியா எப்பயுமே ஜாலியா இருந்துட்டு போயிருவேன், சிரிச்சுட்டே இருந்துட்டு போயிருவோம். ஆனா மத்த பேர் நிறைய பேர் என் கண் முன்னாடி கஷ்டப்படுறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் மட்டம் தட்டிடாதீங்க, நீங்க வந்து அவங்களை உயர்த்தலாட்டியும் பரவாயில்ல, தாழ்த்திடாதீங்கன்னு சொல்றேன். இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஓகே பை பாயா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுங்க, மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன் டாப் அடிச்ச வீடியோ எல்லாம் நேத்து போட்டுருப்போம், நேத்து போட்ட வீடியோ நிறைய பேர் பாக்கல, அதான் உண்மை, போய் பாத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் எப்பயும் போல ஃபன்னாவே வந்துடும், இந்த மாதிரி வராது, கவலைப்படாதீங்க.